இயக்குனர் பாலாஜி சக்திவேல் எடுத்த காதல் படத்துல ஹீரோ பரத்தும் ஹீரோயின் சந்தியாவும் நடுத்தருவில் ஒரு வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பிள்ளையார் சிலைக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்போ அங்கே வர ஒரு கேரக்டர் அவங்கள அக்கறையோட திட்டி மேன்சருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க கல்யாணத்தையே நண்பர்களோட கலகலப்பாக கொண்டாட வைப்பார் இந்த கேரக்டரை மறக்கவே முடியாது அவர் பெயர் தான் கண்ணன் அந்த வந்து காதல் கண்ணன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதே மாதிரி நம்ம இயக்குனர் ராமோட முதல் படமான கற்ற தமிழ் படத்துலையும் ஐடி இளைஞனாக நடிச்சிருப்பார் இன்னும் சில படங்கள்லையும் நடிச்சிருப்பார் ஒரு பெரிய நடிகராக வருவார்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்போ அவர் பெரிய வாய்ப்புகள் எதுவும் அமையாம பல விஷயங்களை அவருடைய முன்னேற்றம் இல்லாததுக்கு ஒரு முக்கியமான காரணமா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு நேர்மை அதிகம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எதுவாக இருந்தாலும் பிராங்கா பேசிடுவேன் அதனாலேயே எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் விட இத்தனைக்கும் டைரக்டர் சங்கர் அவர்கள் என்னுடைய ரிலேட்டிவ் தான் நான் முதல் முறையாக சினிமாவுக்கு வந்ததே அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்கு தான் அவர்கிட்ட வாய்ப்பு கேட்டப்போ தான் தெரிஞ்சுது அவருக்கு ரிலேட்டிவ் சைட்லேருந்து ரெக்கமெண்ட் வந்தாவே பிடிக்காது அப்படின்னு அதுக்கப்புறம் நான் சிவகார்த்தியன் எனக்கு ஒரு நெருங்கிய உறவினர் அப்படின்னு தெரிய வந்துச்சு நான் நடிகரான பிறகு அவரை நேரில் பல முறை மீட் பண்ணி நான் வந்து வாய்ப்பு கேட்டிருக்கேன் அவர் படத்தில் நடிக்கிறதுக்கே வாய்ப்பு கேட்டிருக்கேன் ஆனாலும் அவர் தரேன் தரேன்னு பதில் சொல்லுவாரை தவிர இப்போ வரைக்கும் தந்தபாடே இல்லை மறுபடியும் ஃபோனில் அவர்கிட்ட ரெண்டு மூணு தடவை சான்ஸ் கேட்டேன் அப்போவும் ஒரு பெருசாக என்னை கண்டுக்கவே இல்லை இப்போ வரைக்கும் எனக்கு சான்ஸ் கொடுக்கல அதுக்கெல்லாம் சிவகார்தன் எனக்கு மனசு வராது அப்படின் தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வருத்தத்தை பதிவு செஞ்சுருக்காரு ஸோ காதல் கண்ணனுக்கு இயக்குனர் சங்கர் சிவகார்த்தியன் மாதிரி ரெண்டு நெருங்கிய உறவினர்கள் அமைந்தும் கூட வாய்ப்பு இல்லாததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கான்பாஸ் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்